ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் காரக்குடிச்சியில் இருக்கிறோம். ஸோ இங்கே வந்து மண் பானைகள் எப்படிலாம் பண்ணுறாங்க, அந்த மண்ணில் வேறு என்னென்ன பொருள்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு வந்திருக்கிறோம். இப்போ இங்கே என்னெல்லாம் பண்ணுவாங்க, இந்த மண்பானை சொசைட்டியில் வந்து என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம அக்கா எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. வணக்கம், என் பேர் சுப்புதாய். சரி, இங்கே என்னெல்லாம் பண்ணுவீங்க? இங்கே மண்ணில் நிறைய பொருள் பண்ணுறாங்க. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா தொட்டி, சட்டி, பானை அதை தான் பார்த்துருப்பீங்க. இப்போ மண்ணில் இல்லாத பொருள் அப்படின்னு சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு எவ்வளவோ டெவலப் ஆயிட்டோம் நாங்களும். இங்கே பூந்தொட்டி, சமையல் பாத்திரம், தண்ணி கூஜா, ஜக்கு, அப்புறம் தயிர் ஊத்துற கிண்ணம், டம்ளரு, டீ கப்பு சொல்லிட்டே போகலாம். அவ்வளோ பொருட்கள் இருக்கு, 100-க்கும் 500-க்கும் மேற்பட்ட பொருட்கள் கூட செய்யறாங்க. சின்ன சின்ன பொருள்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். மினிமம் எவ்வளோ அமௌண்ட்ல இருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும்? மினிமம் வந்து சாதாரண ஒரு டம்ளர் 10 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா அதுல இருந்து ஸ்டார்ட் ஆகி டம்ளரு, டீ கப்பு, அப்புறம் தொட்டிலெலாம் பார்த்தீங்கன்னா 20 ரூபாயில இருந்து ஆரம்பிக்கும். அதே மாதிரி சட்டிலாம் பார்த்தீங்கன்னா 50 ரூபாயில இருந்து ஆரம்பிக்கிறது, உங்களுக்கு 250-300 வரைக்கும் கூட உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி தண்ணி, மண், ஃப்ரிட்ஜ், நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா என்னன்னு தெரியல, மண்ணிலே ஃப்ரிட்ஜ் கூட இங்கே பண்ணுறாங்க. ஆமாம், அந்த மாதிரி எவ்வளவோ ஐட்டங்கள் இன்னும் வந்துக்கிட்டே தான் இருக்குது. இன்னும் போக போக இன்னும் என்னென்ன முடியுமோ அதையும் நாங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். நீங்கள் எத்தனை வருஷமாக இது பண்ணிகிட்டு இருக்கீங்க? திருமணமாகி வந்ததுலேருந்து இதை பண்ணிட்டேன். குறைஞ்சது ஒரு 13 வருஷங்களாக இந்த தொழில் பார்த்துருக்கேன். அதுக்கு முன்னே எனக்கு இது எப்படி தெரியாது. எங்கள் பூர்வீகமும் இதே மாதிரி குலத்தொழில், இந்த மாதிரி தொழில்னால் இந்த மாதிரி நாகரிகம் இருக்காது. கையால் செய்யக்கூடிய அடுப்பு, அந்த மாதிரி அடுப்பு மட்டும்தான் செய்வாங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கே இது ஆச்சரியம், இவ்வளோ பொருட்கள் மண்ணில் இருக்குதா. அதுக்கப்புறம் நானுமே எனக்கு இது ரொம்ப பிடிச்ச தொழில், இந்த மண் தொழிலுங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அது எங்களோட மூச்சுக்கு 300 தடவை சொல்லுவேன்னா குலத்தொழில் அதுங்கிற எனக்கு ரொம்ப பிடிக்கும். விருப்பப்பட்டு சந்தோஷமா குடும்பமா செய்ய வேலை பார்க்கறது. இப்போ நீங்கெல்லாம் பார்க்குற வேலைன்னு பார்த்தீங்கன்னா கணவன் ஒரு பக்கம் வேலை பார்ப்பாங்க, ஒரு பக்கம் வேலை பார்ப்பாங்க. உங்களோட கஷ்டம் என்ன அப்படிங்கிறது உங்கள் மனைவிக்கு புரியாது, அவங்களோட கஷ்டம் என்னங்கிறதும் உங்களுக்கு தெரியாது. எங்களை பொறுத்த அளவில் அப்படி இல்லை. காலையில இருந்து நைட்டு வர அவங்க என்ன வேலைலாம் பார்க்குறாங்க, எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது எனக்கு புரியும். அதே மாதிரி நானும் அவங்க கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணுறதுனால அவளும் எவ்வளோ தூரம் நம்மளுக்காக சப்போர்ட் பண்ணுறா அப்படிங்கிறது அவங்களுக்கும் புரியும். அதனால பெரும்பாலும் இங்கே வந்து ஒற்றுமை ரொம்ப அதிகமாக இருக்கும் குடும்பத்தில். ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் ஒர்க் இருக்கும்? காலை ஜென்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக பார்ப்பாங்க. காலையில் 5 மணி 6 மணிக்கு வர்றாங்க, 4 மணிக்கும் வர்றவங்க இருக்காங்க. வயசானவங்கெல்லாம் 4 மணிக்கு கூட வந்துருவாங்க. அந்த மாதிரி ஆரம்பித்து ஈவினிங் 6:30-7 மணி வரை பார்க்குறவங்க இருக்காங்க. ஆமாம், அது நம்மளோட நமக்கு தேவைன்னா நம்ம நிப்பாட்டிக்கலாம். அந்த மாதிரி உங்களை மாதிரி கம்பெனி மற்ற இடங்களை மாதிரி இவ்வளோ நேரம் பார்த்து தான் ஆகணும்னு எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. என்னோட விருப்பத்துக்கு எனக்கு இது போதும்னு தோணுச்சுன்னா நான் கிளம்பி போகலாம். அந்த மாதிரி சரிக்கா, இப்போ மண்ணெல்லாம் எங்கேருந்து எடுத்துட்டு வருவாங்க, அது எப்படி என்னென்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லுங்க. எங்களுக்கு மண் வந்து இங்கே பக்கத்தில் குளத்தில், அதாவது அது என்ன மலை தான், கொழுந்து மலையிலேருந்து மலை, இங்கே ஒரு மலை இருக்குது, அதில் வந்து மூலிகை பொருட்கள் நிறைய இருக்குது. அந்த மலையிலேருந்து தண்ணி பக்கத்தில் இருக்க குளத்தில் ரொம்பும் அந்த தண்ணி வத்துனதுக்கு அப்புறமா அந்த குளத்தில் எடுப்பாங்க. ஏன் மெயினாக அங்கே எடுக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மூலிகை தண்ணி அந்த மண்ணில் நிறைஞ்சி நிற்கிறதுனால தான் அந்த இடத்துல மண் எடுக்கிறாங்க. அந்த மண்ணை நம்ம பொருளாக தயாரிக்கும் போது நமக்கு இன்னும் ஆரோக்கியமான பொருள் நமக்கு கிடைச்ச மாதிரி. அதுக்காக தான் குறிப்பாக இந்த இடத்துல இங்கே இருக்க பொருளுக்கு வந்து எப்பவுமே டிமாண்ட் அதிகம். ஏன்னா இந்த மாதிரி அமைப்போட வேற எங்கேயும் மண் உங்களுக்கு கிடைக்காது. மண்ணோட தன்மையும் பார்த்தீங்கன்னா நல்லா, நீங்கள் செய்யக்கூடிய பொருட்கள் எல்லாமே நல்லா உறுதியாக இருக்கும். நீங்கள் சாதாரணமாக நீங்கள் கடைசியில் சாம்பிள் கூட பாருங்கள், சாதாரண ஒரு தொட்டி மேலே 80 கிலோ 100 கிலோ ஆள் கூட வெயிட் மேலே ஏறி நின்னாலும் அது டேமேஜ் ஆகாது. நீங்கள் மற்ற இடத்துல இருக்க பொருட்கள் வந்து டேமேஜ் ஆகும். இது வந்து உறுதி, உழைப்பு தன்மை அதிகமாக உள்ளது. அதனால இங்கேருந்து எவ்வளோ டிராவலுக்கு வேணாலும் இந்த பொருளை ஏற்றிட்டு போகிறாங்க, எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அதுக்கு தேடி வர காரணம் இங்கே வந்து பொருள் உறுதியானது, தரமானது, நல்ல நேர்மையான முறையில் நல்ல முறையில் செஞ்சு கொடுக்குறோம் நாங்கள்.
வேற எந்த ஒரு கலப்படமோ எதுவுமே கிடையாது. மண்ணை வந்து நாங்க வருஷத்துல ஒரு டைம் தான் எடுக்கிறதுக்கு அனுமதி உண்டு. அங்க இருந்து எடுத்துட்டு வருவாங்க, மொத்தமா சேகரிச்சு வைப்பாங்க ஒரு இடத்துல, ஒவ்வொருத்தருக்குன்னு ஒதுக்கப்பட்ட இடங்கள்ல சேகரிச்சு வச்சு அந்த மண்ணை அப்புறமா அவங்களோட தேவைக்கு அண்ணன்னு தேவைக்கு எவ்வளவு தேவையோ அதை கொஞ்சம் கொஞ்சமா வெட்டி காய வச்சு அப்புறம் ஒரு அதை ஒரு கம்பால நல்லா பொட்டி கொட்டிய தட்டி முன்னாள் தொட்டி அப்படிங்கிறப்போ நமக்கு அது கல்லோட இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அதை அப்படியே நினைச்சு அப்படியே மிதிச்சு ரெடி பண்ணிடுவாங்க. அந்த மண்ணை பக்குவப்படுத்தி ஆண்கள் கொண்டு வந்துருவாங்க. இதுவே நீங்க சமையல் பாத்திரம், தண்ணி கூஜா, ஜாடி, டம்ளர் அந்த மாதிரி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து அந்த மண்ணை தயாரிக்கிற பக்குவப்படுத்த முறைகள் நிறைய இருக்கு. அதுல வந்து வேலைகள் அதிகமா இருக்கு. அந்த அதை குட்டியா இதுக்கு தொட்டிக்கு தட்டுறது வந்து நம்ம இவ்வளவு சைஸ்ல கூட தட்டி நனைய போடலாம். ஆனா இதுக்கு வந்து நல்லா குட்டியா தட்டி ஒரு ட்ரம்ல தண்ணி ஊத்தி ஒரு பாத்திரத்துல அதை ஊற வச்சு அப்புறம் மறுநாள் அதை ஃபில்டர் பண்ணி வடிகட்டிடுவாங்க. சேலையில வடிகட்டி ஊத்தி அதுக்கப்புறமா ஒரு ஒரு வாரம் அந்த வெயில்ல நல்லா ட்ரையா காய வச்சிருவாங்க. காய வச்சதுக்கு அப்புறமா அதை எடுத்து உள்ள போட்டு இப்போ மிஷின் கொடுத்துருக்காங்க எங்களுக்கு மண்ணை வந்து அரைக்கிறதுக்கு. அதுல ஒரு தடவை அரைச்சா இன்னும் ஸ்மூத்தா மண் எங்களுக்கு கிடைச்சிரும். அப்படிங்கிறப்ப உங்களுக்கு இந்த பொருள் வந்து நல்லா வலுவழுப்பு தன்மையா வர்றதுக்கு காரணம் அது மட்டும்தானே தவிர வேற எதுவுமே கிடையாது. முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா பாத்திரம் ஒரு மாதிரி இருக்கும், இப்ப எப்படி இப்படி வருது, இதுல எதுவும் சேர்க்கிறாங்களா எதுவும் செய்யறாங்களான்னு கேட்டீங்கன்னா எந்த ஒரு கலப்படமும் கிடையாது. மண்ணை வந்து முதல்ல அப்படியே மண்ணாவே நாங்க யூஸ் பண்ணோம். இப்ப அதுல இருக்கக்கூடிய தூசி கல்லு வேறு எல்லாத்தையும் எடுக்கிறதுனாலதான் இந்த மாதிரி கிடைக்க காரணம். அதனால பயப்படாம நீங்க வாங்கி யூஸ் பண்ணலாம். இப்போ நிறைய பேருக்கு இப்போ மண் மண்பானையில் வந்து யூஸ் பண்ணுறதுனால நிறைய நல்லது இருக்குன்னு தெரியும். இருந்தாலும் நீங்கள் ஒரு தடவை சொல்லுங்கள் நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லி. அதாவது நீங்கள் சாதாரணமாக பார்த்தீங்கன்னா நம்ம நான் சும்மா சின்னதாக உங்களுக்கு சொல்கிறேன், நம்ம வீட்டில் சமையல் சாதம் வடித்து சாப்பிட்றதுக்கும் நீங்கள் கல்யாண வீட்டுகளில் அந்த டவியில் சாப்பிட்றதுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். டாக்டர்கிட்ட கேட்டாலே சொல்லிடுவாங்க அதை நிறைய பேருக்கு ஒத்துக்கிடாது. வார்ப்பு சாதம் வயிறு ஏற்றுக்கிடும், வயிறு வலிக்கும். நீங்கள் அன்னைக்கு சாப்பிட்ட சாப்பிட சில பேருக்கு வயிறு மந்தமாக இருக்குது. வயிறு அதுக்கான ரீசன் அதை ப்ரிப்பேர் பண்ணுற முறைகள் மட்டும்தான், அந்த பாத்திரங்கள் தான். அதே தான் ரீசனாக சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் சமையல் மண்ணில் வடிக்கிறப்போ அந்த மண்ணில் வந்து மண் சட்டியில் அந்த சின்ன சின்ன துகள்கள் மூலமாக அதுக்கு தேவையான ஆக்சிஜன் எல்லாமே கிடைக்கும். அது மூலமாக நம்ம மண்ணில் நம்ம சமையல் பண்ணும்போது அது நின்று வேகிற வைக்கிற தன்மை உண்டு. நம்ம எங்க தீய கூட்டணும், எங்க குறைக்கணும், என்ன பண்ணணுங்கிறது மண்பானை யூஸ் பண்றவங்களுக்கு தெரியும். அதை யூஸ் பண்ணி செய்வாங்க. குக்கருங்கிறப்போ நீங்க மூடி ஒரே ஹீட்ல தான் அது வேகும். அப்படிங்கிறப்போ அதுக்கான கெப்பாசிட்டி அது அவ்வளவுதான். மண்ணில் நம்ம செய்யும் போது அதோட வாசனை அதோட உணவோட இதே வேற. அதுல எல்லாம் சமைச்சு சாப்பிட்டதுனாலதான் தாத்தா பாட்டி பூட்டி பூட்டெல்லாம் எடுத்துட்டு போனாங்க. நம்ம மூடி வச்சு சாப்பிடுறதுனாலதான் எவ்வளவு தூரம் நம்ம சமையலோட வேலை நேரங்களை குறைக்க குறைக்க நம்மளோட ஆயுசையும் நம்ம குறைச்சிட்டே இருக்கோம். இதான் ரீசன். உழைப்பு கூட கொஞ்ச நாள் மெல்லிசா இருக்கிறப்போ நீங்க டக்குன்னு கீழே வச்சாலும் அந்த கீரல் வந்துடும். அதுதான் ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசமே தவிர வேற அதுக்கும் இதுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. ரெண்டுமே தரத்துல ஒரே மாதிரிதான் இருக்கும். ஒவ்வொருத்தரோட கைப்பக்குவத்தை பொறுத்து மெல்லிசாவும் திண்ணமாவும் செய்வாங்க. டிராவலுக்கு நீங்க அதிக தூரத்துல இருந்து எடுத்துட்டு போறீங்க அப்படின்னா திண்ணமா உள்ள பொருட்கள் உங்களுக்கு சேஃப்டியா வந்து கிடைக்கும். மெல்லிசா உள்ளது வந்து உங்களுக்கு அந்த ஏற்ற இறக்கத்துக்கு வர்றப்போ டிராவல்ல டேமேஜ் ஆகுறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஆமா, வேற மத்தபடி வேற இதுக்கும் மெல்லிசுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இதுல இன்னொன்னு மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா திண்ணமா இருக்கிறது ஹீட்டாவா அதிக நேரம் ஆகும். உங்களுக்கு ஹீட் ஆக எவ்வளவு அதிக நேரம் 5 நிமிஷம் ஆகுது அப்படின்னா அதே மாதிரி நீங்க இறக்கி வச்சதுக்கு அப்புறமா அந்த 5 நிமிஷம் கொதிக்கும். இறக்கி வச்சதுக்கு அப்புறமா அதோட தன்மை இருக்கும். நீங்க இப்போ முடியறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னே அதை ஆஃப் பண்ணிடலாமே. அப்படிங்கிறப்ப உங்களுக்கு அந்த லாஸ்ட்ல அந்த 5 நிமிஷம் சேவ் தானே. எப்படி பார்த்தாலுமே இது பெனிஃபிட் தான், உடம்புக்கும் ஆரோக்கியம் நம்மளுக்கும் பெனிஃபிட். முடியாத பட்சத்துல என்னைக்கோ ஒரு நாள் சமைங்க, அது வேண்டாம்னு நான் சொல்லல. முடிஞ்ச வரைக்கும் ஆரோக்கியமா நம்ம குழந்தைங்க ஆரோக்கியமா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மண் பாத்திரத்துல சமைச்சு நம்ம குழந்தைங்களை இன்னும் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு என்ன வழியோ அதை பாருங்க. இப்ப இங்க இருந்து இந்த பானைகள்லாம் வந்து எந்தெந்த ஊருக்கு எல்லாம் போகும் அப்படிங்கறது மெட்ராஸ், கேரளா, கர்நாடகா,
வெளிநாட்டுகளுக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. போகாத இடங்கிறது நம்ம சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு எல்லா பக்கமும் மக்கள் விரும்பி வர ஆரம்பிச்சிட்டாங்க. மக்களுக்கும் இதோட இதுல இதனால என்ன பயன் அப்படிங்கறது நிறைய பேருக்கு புரிஞ்சதுனாலதான் தேடி வராங்க. பெரும்பாலும் இங்கே விட வெளிநாடுகளில் தான் நிறைய பேர் வந்து டூரிஸ்ட் வந்தால் கூட இந்த இடத்த மெயினாக வந்து விசிட் பண்ணிட்டு இங்கேருந்து பொருட்கள் வாங்காமல் போனதே இல்லை. அந்த மாதிரி நிறைய பேர் வந்து இங்கே எடுத்துகிட்டு இருக்காங்க. நான் வர்றப்பெல்லாம் அவங்கள பார்க்குறப்ப ஆச்சு, இது ஒரு இதாக வந்து பார்க்குறாங்களே அப்படின்னு தோணும். அவங்க பேசுகிற லாங்குவேஜ் எங்களுக்கு புரியாது, பட் அவங்க முகத்தை வச்சு இப்போ ஒருத்தர் நம்மக்கிட்ட சந்தோஷமாக பேசுகிறாங்களா அதை வச்சே நாங்கள் புரிஞ்சுப்போம் அவங்க இந்த தொழிலுக்கு எவ்வளோ தூரம் மதிப்பு மரியாதை கொடுத்து இந்த இடத்த தேடி வந்திருக்காங்க. இதே மாதிரி இப்போ சட்டி வந்து ஒரே மண்ணில் தான் பண்ணுவாங்களா இல்லை ரெண்டு மூணு மண் சேர்த்து தான் பண்ணுவாங்களா? மூணு வகையான மண் சேரும். அதாவது நீங்க மண்ணு பிறகு மண்ணில் பாருங்க, உங்களுக்கு அந்த பிக்சர் எடுத்துக்கோங்க, நான் வேணாம்னு சொல்லுவேன். ஒரு பச்சை நிறத்துல இருக்கும், அப்புறமா ஒரு கருப்பு நிறம் மாதிரி லைட்டா அந்த மாதிரி ஒரு அழுக்கு கலர்ல இருக்கும். அது போக செம்மண்ணு சொல்லுவாங்க சிகப்பு நிறத்துல. செம்மண், கரிசல் மண், வண்டல் மண்ணுன்னு நீங்க சின்ன பிள்ளைங்க படிச்சிருப்பீங்க. அந்த வகையான மூணு வகையான மண்ணையும் சேர்த்து தான். அதில் வந்து ஒரு மண்ணில் வந்து களித்தன்மை அதிகமாக இருக்கும், ஒரு மண்ணில் பருத்தன்மை அதிகமாக இருக்கும். அதாவது களி பருன்னா சரசரப்பு ஸ்மூத்து, அந்த ரெண்டு தான் அதை சொல்லுவோம் நாங்கள். அந்த மாதிரி இருக்கிறதுல எதை எவ்வளோ அதிகம் போடணும் அப்படிங்கிறது அந்த பார்க்குறவங்களுக்கு தெரியும். இந்த இதிலே இருக்கிறவங்களுக்கு எங்களுக்கு இந்த மண்ணை எவ்வளோ போடணும், அந்த மண்ணை எவ்வளோ போடணும் அப்படிங்கிறத அந்த மண்ணை பார்த்து தான் நாங்கள் முடிவு பண்ணுவோமே தவிர நம்மளாக கணிக்க முடியாது. மண்ணை கையில எடுத்து பார்த்துட்டு அந்த மண்ணோட தன்மைக்கு ஏத்த மாதிரி அதுல ரெண்டு வாளினா இதுல ரெண்டு வாளி, ரெட்ல வந்து ஒரு வாளி, அந்த மாதிரி சேர்த்து நாங்க ஃபில்டர் பண்ணி அதை மிதிச்சு அரைச்சு கொண்டு வந்து ரெடி பண்ணுவோம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் வந்து பண்ண ஆரம்பிக்கும் போது எப்படி பண்ணீங்க? இப்போ நிறைய தப்பு பண்ணுவோம்ல, வேலை செய்யும் போது தப்பு பண்ணியிருக்கோம், இல்லை அதெல்லாம் சொல்லாமல் தெரியாது, இல்லவே இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாதுல்ல. அது இப்போ நினைச்சாலும் சிரிப்பு வரும், சந்தோஷமும் வரும், அந்த மாதிரிலாம் இருக்கு. நான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறப்போ இதை ஹேண்டில் தூக்க முடியாது, நான் ஒரு பக்கம் தூக்கினா அது ஒரு பக்கம் போகும். சின்ன பிள்ளையில வந்து நான் பார்த்துருக்கேன், தூரமா நின்று பார்த்துருக்கேனே தவிர நான், ஏன்னா என்னோட பெற்றவங்க என்னன்னு இருப்பாங்க, என் தொழில் இதோட போகணும், என் குழந்தை அப்படிங்கிற மாதிரிதான் நினைச்சு எங்களை அதை நாடவே விடல. ஆனா எங்களுக்கு அப்பா அம்மா செய்யறாங்களே, நம்ம தொழில் நம்ம தொழில்னு ஒரு ஆசை இருந்துட்டே இருக்கும். பட் அவங்க எங்களை அனுமதிக்காததுனால நாங்க அதை இதுங்களை, நான் இங்கே வந்தப்போ எனக்கு அது அவங்க செய்கிற விதம், இன்னும் இந்த கார்குச்சில் வந்து நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே ரெட்டையார் பட்டின்னு சொல்லுவாங்க சங்கரம் கோயில் அந்த ஏரியா, அங்கெல்லாம் இந்த அளவுக்கு அங்கே அந்த தொழில்கள் கிடையாது, அழிஞ்சு போயிட்டு தான் சொல்லலாம். அங்கெல்லாம் இந்த தொழில்களே கிடையாது. எனக்கு இந்த தொழில்கள் ரொம்ப பிடிக்கும். இங்க வந்ததுக்கு அப்புறம் இதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன், ஓஹோ நம்மளுக்கு இதே நீ கடவுள் எழுதிட்டாரு அப்படின்னு சொல்லி சந்தோஷம்தான் பட்டேன். ஒருநாளும் கவலைப்பட்டது இல்லை, ரொம்ப சந்தோஷம் ஆயிட்டு. நம்ம வேற எங்கேயோ போனா கூட அவங்களுக்கு அடிமையா தான் இருக்கணும், இது வந்து நம்ம வந்து நம்மளே சுயமா சம்பாதிக்கிறோம், சுயமா பாடுபடுறோம். இன்னொன்னு மெயின் ரீசன் நான் சொன்னாதான் கணவன் மனைவி சேர்ந்து உடனே எப்பவுமே நான் அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கேன், அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க, அந்த சந்தோஷமான நேரங்கள் கிடைக்குது. அதனால எனக்கு இந்த தொழில ரொம்ப பிடிக்கும். அந்த புதுசுல தூக்க தெரியாம தூக்கிருக்கேன், திட்டு வாங்கிருக்கேன். எவ்வளவு நாள் ஆச்சு இப்போ வந்து ஒரு பானையை வந்து மனையறீங்க அப்படின்னா, அதுக்கு எவ்வளவு நாள் ஆச்சு உங்களுக்கு? எனக்கு நான் எனக்கு இது ரத்த, அதாவது ஜீன்கள்னு சொல்லுவாங்க, ரத்தத்துல இருக்கிறதுனால அதுவும் போக எனக்கு ஆசை ஆர்வம் இருந்த காரணத்தினால என்னால ஒரு 20-21 மாசத்துக்குள்ளே என்னால ஹேண்டில் பண்ண எல்லாமே தெரிஞ்சு, அதுக்கப்புறம் இந்த மாதிரியான வேலைகள் எல்லாமே படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்க ஆரம்பிச்சேன். அதை தூக்குறது, அதை தடவுறது, அதெல்லாம் முதல்ல வந்த புதுசுல கஷ்டமா தெரிஞ்ச மாதிரி, செய்ய முடியலையே, செய்ய முடியாதோ நம்மளால அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தோணுச்சு. அப்புறம் நம்மளால முடியாதது உண்டா அப்படிங்கிற மாதிரி முயற்சி பண்ணி எல்லாமே முடியாததுன்னு எதுவுமே இல்லை கத்துக்கிட்டேன். இப்போ இதுல என்ன மிஞ்ச ஆள் இல்லைங்கிற மாதிரி நான் யோசிச்சுட்டே இருக்கேன், போகணும் இன்னும் இதுல இன்னும் எவ்வளவு என்னோட உழைப்பை கொடுக்க முடியுமோ கொடுத்துக்கிட்டே இருக்கேன், கொடுத்துக்கிட்டே இருப்பேன். என்னோட குழந்தைங்களே நான் முடிஞ்ச வரைக்கும் என்னோட குழந்தைங்க படிக்கிறாங்க, படிப்பு முக்கியம் சொல்லி கொடுத்துதான் வளர்க்குறேன். இருந்தாலும் நாங்க தொழிலையும் என்னைக்கும் என் குழந்தைங்க மறந்துடக்கூடாது, இது அவங்களோட குலத்தொழிலுங்கிறத அவங்களுக்கும் ஞாபகப்படுத்திட்டே தான் இருக்கேன் தினமும். அவங்களும் எங்க கூட வந்து எங்களோட தொழில பார்ப்பாங்க, செய்வாங்க, செய்யறதுக்கு எங்க அப்பா அம்மா தடை பண்ண மாதிரி நான் தடை பண்ணவே இல்லை. அவங்களுக்கு இது விருப்பம்னால நான் இதையே கூட ஃபியூச்சர்ல அவங்கள செய்ய சொல்லுவேன். வற்புறுத்தி நீ டாக்டர் ஆகணும், கலெக்டர் ஆகணும், அந்த மாதிரி எண்ணமே எங்களுக்கு
உனக்கு இது பிடிச்சிருக்கா, நீ இதையே கூட இதுலயே கூட இறங்கி இந்த தொழிலே கூட பாரு, இதுல கிடைக்கிற வருமானம் கம்மியா இருந்தாலும் சந்தோஷம் அதிகமா இருக்கு, மகிழ்ச்சியா சந்தோஷமா ஆரோக்கியமா இருக்கும். அது போதும் எங்களுக்கு வந்து ஆடம்பர இது தேவையில்லை. தேவைக்கு உழைக்கிறோம், தேவைக்கு சாப்பிடுறோம், நல்ல எண்ணத்தோட சந்தோஷமா இருக்கும். அது இதுக்கு கவர்மெண்ட் சப்சிடி ஏதாவது உண்டுமா, சலுகை ஏதாவது கொடுப்பாங்களா? அப்பப்போ அந்த தொழில முன்னேற்றத்திற்காக ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஆமா, இலவசமா மிஷின் எல்லாம் கொடுக்கறது செஞ்சாங்க. அரைக்கிற மிஷின், கலக்குற மிஷின், அது எல்லாமே கொடுத்துருக்காங்க, சப்போர்ட் பண்றாங்க. சரி சரி சரி. என்ன கவர்மெண்ட் மூலமா சப்போர்ட்னு கேட்டீங்கன்னா, எங்களுக்கு இந்த மண் எடுக்கிறதுக்கு மட்டும் பர்மிஷன், எப்பனாலும் இந்த தொழில் பண்றவங்க எந்த டைம் தேவைனாலும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அரசாங்கம் இந்த தொழில இருக்கிறவங்களுக்கு ஒரு ப்ரூஃப் மாதிரி ஏதோ அவங்களுக்கு தெரியாதா, ஒரு ஆதார் ஏதாவது ஒரு அடையாள அட்டை மாதிரி கொடுத்து இந்த தொழில் இருக்கிறவங்க எப்பனாலும் இந்த மண்ணை எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தாங்கன்னா அது எங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். மேலும் இங்க இன்னும் நிறைய கட்டிடங்கள் கூட கட்டி கொடுத்தா இன்னும் வசதியா இருக்கும். அதுதான் மெயினா இங்க உள்ளவங்களுக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மழை நேரத்துலலாம் நிவாரண நிதி 4000 முன்னாடி கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் ஆளுங்கிறது அவங்க எடுக்கவே இல்லை. அதாவது எங்களுக்கு முந்தின ஜென்ரேஷனுக்கு கிடைக்குது, இப்ப எங்களுக்கு வந்து அந்த மழை நேரத்துல எந்த வருமானமும் கிடையாது, குழந்தைங்களை வச்சுட்டு ரன் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுதான் செய்யறோம். அந்த நேரத்துல அது திரும்பவே அதுக்கான ஆட்களை எடுத்து அவங்களுக்கும் கொடுத்தா நல்லா இருக்கும். அது மெயினா நான் வைக்கிற ஒரு கோரிக்கை. இப்ப இதுல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இது வந்து சமையல் பாத்திரம், நீங்க கடாய் அதாவது தாளிக்கிற செட்டி, கடாய் கடகம், அந்த மாதிரி சீனா செட்டி. இங்க வந்து இதுக்கு வந்து சீனா செட்டி கடாய் இந்த ரெண்டு சொல்லுவோம். இதுக்கு வந்து நான் ஹேண்ட் ஃபிட் பண்ணிட்டு இருக்கேன், கைப்பிடி. இது வந்து முத நாள் மணஞ்சி, அதாவது மணையறதுன்னா முதல் நாள் இந்த பருவத்தை கொண்டு வருவாங்க. காலையில இருந்து மத்தியானம் வர அந்த பாட்டு ரெடி பண்ணுவாங்க. மத்தியானத்துக்கு அப்புறம் அந்த கீழே உள்ள பினிஷ் இந்த மூடி போட்டுருக்காங்க இல்லையா, இந்த மாதிரி முடிச்சிருவாங்க. இதை நான் மறுநாள் தான் அந்த பக்குவம் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் அந்த காது வந்து மண்ண வச்சு ஃபிட் பண்ணுவேன். அந்த மாதிரிதான் நான் செஞ்சிட்டு இருக்கேன். இது குறைஞ்சது ஒரு நாளைக்கு நான் 30-40 பொருள் செய்வேன். ஒரு நாளைக்கு 30-40 தாராளமா 40 செய்வேன். குழந்தைங்க எல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு சமையல் எல்லாம் முடிச்சிட்டு ஒரு 10 மணிக்கு இருந்தோம் அப்படின்னா, அப்புறம் ஈவினிங் குழந்தைங்க வர்ற வரைக்கும் ஒரு 5 மணி வரைக்கும், 5 மணிக்குள்ள 30-40 செட்டி முடிச்சிடலாம். சரி ஓகே, ரொம்ப நன்றி. என் பேர் கருவூர்த்தி கிருஷ்ணன். நான் வந்து மண்பாண்ட தொழில் வந்து ஒரு 25 வருஷமா வந்து தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பரம்பரை தொழிலே வந்து மண்பாண்டம் தான். அடுத்தது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா காரக்குறிச்சி மண்பாண்டம் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து எல்லா பக்கமும் ஃபேமஸான, இந்தியா ஃபுல்லாக வந்து காரக்குறிச்சி மண்பாண்டங்கிறது தரமாக இருக்கும்னு சொல்லி இருந்து போய்கிட்டு இருக்கு. ஒரு காலகட்டத்தில் கேரளாவுக்கு மொத்தம் அனுப்பி வந்து இன்றைக்கி இந்தியா ஃபுல்லாக வெளிநாட்டு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா காரக்குறிச்சி மண்பாண்டம் போய்கிட்டு இருக்கு. ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பானை செட்டி செஞ்சாங்க, அதுக்கப்புறம் பூந்தொட்டி அந்த மாதிரி செஞ்சாங்க. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா கிச்சன் ஐட்டத்துலேருந்து இப்போ எல்லா ஐட்டமும் ஒரு கிச்சன் ஐட்டமே ஒரு 200 வகையான பொருட்கள் இருக்குது. கிச்சன் ஐட்டம் மட்டுமே 200? ஆமாம் ஆமாம். சரி சரி. இதில் என்ன விதவிதமாக என்னென்னு கேட்டாங்க, வீட்டுக்கு வந்து நம்ம வந்து முன்னால் விறகு அடுப்பில் வச்சாங்க, இப்போ நீங்கள் கேஸ் அடுப்பில் கூட வச்சு சமையல் பண்ணிக்கலாம். முன்னால் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இறக்கி வச்சாச்சுன்னா அந்த பானை வந்து உருளும், அதுக்கு வந்து ஒரு பிரிவு என்னன்னு சொல்லுவாங்க, இப்போ அது தேவையில்லை. அது இல்லாமலே இறக்கி வச்சா வச்சா வச்ச இடத்துல அப்படி இருக்கக்கூடிய இருக்கும். அதுமாரி ஃப்ளாட்டாகவே செஞ்சிடும். நீங்கள் கேஸ்லையும் வச்சுக்கலாம், சிலவங்க வந்து ரொம்ப கரண்ட் அடுப்பில் வைக்கணும் கூட அதுக்கு தக்கன நைஸாக போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆமாம் ஆமாம், பேஸ் வந்து லேசாக கொடுத்து வச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால் ஒரு வீட்டுக்கு என்னென்ன தேவையில்லை, இப்போ ஒரு தயிர் வைக்கணும்னா பார்த்தீங்கன்னா ஒரு தயிர்கண்ணம் இருக்குது, டீ குடிக்கணும்னா டீ கப்பு இருக்குது, தண்ணி பாட்டில் நம்ம ஆஃபீஸ்லேயே வீட்டில் வச்சு குடிக்க தண்ணி பாட்டில் இருக்குது, தண்ணி ஜக்கு இருக்குது, தண்ணி பீப்பான்னு சொல்லுவோம், தண்ணி ஜடியாவில் நல்லி உங்களுக்கு தேவைன்னா நல்லி மாட்டி கொடுத்துருவோம், வேண்டாம்னா கோரி குடிக்க மாதிரி குடிச்சிக்கலாம். அதுமாதிரி சாப்பிட்றது தட்டு இருக்குது, ஏன்னா தோசைக்கல் இருக்குது, ஆப்பச்சட்டி இருக்குது, அப்படி வந்து விதவிதமான இது இருக்குது. ஒரு வீட்டுக்கு என்ன இதோ வச்சுக்கலாம். இப்போ தோசை மாவு மாத்திரம் நீங்கள் வைக்கிறதுக்குன்னா அதுக்கு மாத்திரம் தோசை மாவு வைக்க கெட்டு போகாமல் இருக்கிறதுக்குன்னு ஒன்று இருக்குது. அதுமாதிரி மண்ணிலே வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்ஜின்னு இருக்குது, அதில் நீங்கள் தோசை மாவும் வச்சுக்கலாம், காய்கறி வச்சுக்கலாம், எல்லா இதுவுமே வச்சுக்கலாம். அப்படி வந்து வீட்டுக்கு என்னென்ன தேவையாது, சிலவங்க விரும்பி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெளியே வந்து அலங்கார பொருளுக்கு வைக்கக்கூடியது வந்து
இவன் புலவர் வாழ்ச்சி மாதிரியே ஷோகேஸில் வைக்கிறதுக்கோ இல்லை வீட்டுக்கு வெளியே வைக்கிறதுக்கோ, அதுமாதிரி சின்ன சின்ன யானைகள் வந்து வரிசையாக வந்து வச்சு போகிறதுக்கோ, இந்த அண்ணன் மாதிரி அதுமாதிரி உண்டியில் எடுத்துலேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 வகையான பொருட்கள் மேலே வந்து மாம்பழம், ஆப்பிள், மீன், வாத்து, குபேரர் என்னென்ன மக்களுக்கு கேட்காங்களோ அதுக்கு தக்கன செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒரு காலகட்டத்தில் மண்பாண்ட பொருளை வந்து மறந்துருந்தாங்க, இன்றைக்கி உலகம் ஒரு உருண்டன்ன மாதிரி இன்றைக்கி மறுபடியும் வந்து மண்பாண்ட தொழிலுக்கு தேடி வராங்க. அதுவும் இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா இள வட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க படிச்சுட்டு எங்கேயா வேலைக்கு போகணும், 1ஆம் தேதி 2ஆம் தேதி சம்பளம் கிடைக்கணும் அந்த மாதிரி இது போகிறாங்க. நாங்களும் நிறைய வந்து தொழில் வந்து பையங்களை சொல்லிக் கொடுத்துட்டு ஆர்வம் உள்ள பையங்க வந்து இதை படித்து இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி சரி, இப்போ சூழலில் வந்து ஏற்றுறாங்களா, அதுக்கு எவ்வளோ கொஞ்சமாக எவ்வளோ பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குமா? அது வந்து சின்ன பொருள் பெரிய பொருள்னு இருக்குது. இப்போ ஒரு 10 நாள் வேலை செஞ்சாச்சுன்னா ஒரு நாள் வந்து சுழையில் வைப்போம். அந்த சுழையில் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிக்கி பறிக்க அதுக்கு அன்னைக்கு மாத்திரம் ஒரு 10 ஆள் தேவைப்படும். ஏன்னா தேவைப்படுது, அதில் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு 50 டிகிரியிலேருந்து நம்ம இந்த நெருப்பை எரிச்சு 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 ஒரு 1000 டிகிரி வரைக்கும் வந்த பிறகு அதுக்கப்புறம் நம்மளுக்கே தெரியும் இது போகிறோம் அப்படிங்கிறதுக்கு. இன்றைக்கி அடிக்கிட்டு ஹீட் பண்ணிவிட்டு நாளைக்கு அதை பிரித்து நம்ம சந்தைக்கு போயிடும். ஏற்றுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் ஒரு மினிமம் எல்லா பானையும் ஏற்றுறதுக்கு? இல்லை இது எப்படி என்னென்னு கேட்டிங்கன்னா இதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருவோம். அந்த அடிக்கி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு 6 மணி நேரம் ஆயிரும். காலையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 ஆள் தேவைப்படும் வெளியே பிறக்கி. அது வெயிலை பொறுத்து சில நேரம் மழையும் வந்துடும், அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பிறக்கி பிறக்கி வச்சு அப்படி அடிக்கி. இது வந்து கூட்டு முயற்சி மாதிரி, சுள்ள எடுக்கிறது வந்து தனிப்பட்ட முறையாக இருந்துச்சு. ஆமாம், 10 பேர் சேர்ந்தால் தான் அதை வந்து ஹீட் பண்ண முடியும். அடுத்தால ஹீட் பண்ணி வர்றதுக்கு அந்த அளவு இது வந்து பார்த்திங்கன்னா அது நம்ம வந்து ட்ரைனிங் மாதிரி அதை சொல்லிக் கொடுத்தா தான் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். சரி சரி சரி, இப்போ கீழே ஒரு கொஞ்சம் நேரம் எரிய விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் மேலே ஏற்றுவோம்? ஆமாம், எரிய வைக்கணும். அது என்ன அப்படின்னா கீழே வந்து ஒரு 2 மணி நேரம் பைய வரும்போது ஒரு கீழே ஒரு 2 மணி நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே வச்சு மேலே அதுலேருந்து கொஞ்சம் கூட்டி கூட்டி அது மேலே வந்து ஒரு 5 மணி நேரத்துக்கு மேலே வந்து அதை புகை வெளியே தான் வரும். முதல்ல வந்து புகை வராது, 1 மணி நேரம் ஆக ஆக கொஞ்சம் புகை வரும், 2 மணி நேரம் கழிச்சு கூட கொஞ்சம் புகை வரும். அதுக்கு பிறகு பயிரிங்னு சொல்லுவோம், பயிரிங்னா மொத்தமாக விரை வைக்கும்போது பார்த்தீங்கன்னா புகையெல்லாம் வரும். அது புகை வந்து ஒரு 1.5 மணி நேரம் அப்படி வந்துக்கிட்டு இருக்கும் பார்த்தீங்கன்னா புகை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு இருந்தாச்சுன்னா தீ வந்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அந்த விரவு எரியும் போது தான் புகை கப்புன்னு வரும். இப்போ நம்ம வீட்டிலே சமையல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா விரவு எரிஞ்சி அந்த புகை வரும், அந்த மாதிரி புகை வரும். இது பிடிக்க ஆரம்பிச்சாச்சுன்னா புகை வந்து படிப்படியாக குறைய ஆரம்பிச்சோம். சொல்ல 5 மணி நேரம் கிடையாது, காய்ச்ச 4 மணி நேரம். ஒரு நாளுங்க இன்னைக்கு காலையில வந்து 7 மணிலேருந்து நைட்டு 8-9 மணி வரைக்கும் ஆயிரும். அதை அடிக்கி தீ போட்டு எல்லாம் வர்றது. அதுக்கப்புறம் மறுநாள் வந்து காலையில பறிக்கிறாங்க. அது ஒரு நாள் கறிச்சு வச்சாதான் அந்த சூடு எல்லாம் இருக்காது. நம்மளுக்கு தேவை அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா அன்னைக்கு மறுநாளே பிரித்து எடுத்துருவோம். இப்போ 2 டைம் சுடுற சட்டிலாம் வந்து அது மறுபடி இறக்கிட்டு திரும்ப? ஆமாம், திருப்ப வந்து அது 2 திருப்பு. அது வந்து என்னென்னா நேச்சுரல் கலர் மண் கலர் வேணால் 1 வேக்காடு போகும். சிலவங்க அந்த கருப்பு பொருள் கேட்கும்போது அதை வந்து நல்ல வேக வச்சு 2வது வந்து அதை கருப்பாக்கணும். அப்போ அதுக்கு வந்து வேலை 2000, அதுக்கு இது 50 ரூபா சட்டினா அது 100 ரூபா அந்த மாதிரி. 2 டைம் சுடுறதுனால? ஆமாம். இப்போ இங்கே வந்து ஹோல்சேலாக வந்து எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, மினிமம் எவ்வளோ எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எதுவும் இருக்குமா? இல்லை அப்படி கிடையாது. இப்போ புதுசாக வந்து முதல்ல ஒரு ஆரம்பிப்பாங்க, எனக்கு 5-5 பொருள் தேவை அப்படிம்பாங்க. கொஞ்சம் வியாபாரம் பிடிச்சாச்சுன்னா எனக்கு ஒரு 50 தாங்கம்பாங்க. அதுக்கப்புறம் அவங்கவுங்க வரவே மாட்டாங்க, ஃபோன் போட்டு எங்களுக்கு லோடு ஏற்றி விட்டுருவோன்றவங்க நம்ம ஏற்றி விட்டுருவோம். சரி, அந்த மாதிரி இல்லை வீட்டு தேவைக்கு வந்து எடுப்பாங்கல்ல, அப்படி எடுக்கும்போது என்ன ப்ரைஸ் வருவாங்க? அப்போ அவங்க ஹோல்சேலுக்கு கொடுக்குறதுக்கு இல்லை அதுலேருந்து கொஞ்சம் எம்னா சில்லறைக்கு வரும்போது இவங்களுக்கு வேலை இதான் கட்டுறது. பெரும்பாலும் ஒரு காலகட்டத்தில் இங்கே சில்லறை வியாபாரம் எல்லாம் கொடுத்தோம், இப்போ ஏவரியை வந்து பார்த்தீங்கன்னா மொத்த மொத்தமாக எடுத்துகிட்டு போயிடுறாங்க. என்ன அதுதான் எங்களுக்கு லாபமாக தெரியுது. இவங்க வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒன்று எடுத்துட்டு முன்னால் வந்து எடுத்தாங்கன்னா அந்த காலத்தில் அழுது சட்டி எடுத்தாமல் போய்கிட்டு இருப்பாங்க. இப்போ என்னென்னா வீடியோ காலை போட்டுக்கிட்டு எங்களுக்கு 1 மணி நேரம் இது பிடிச்சிருக்காமா இது பிடிச்சிருக்காமான்னு கடைசி பார்த்தா அந்த ஒரு படத்தில் சொன்ன மாதிரி கொசுறு கொடுப்பேல அதுமாதிரி ஒன்றை தாங்கன்ட்டு எங்களுக்கு வேலை இதாகிடுது. அதனால நாங்கள் வந்து மொத்தமாக கொடுத்துட்டு போகிறது தான் எங்களுக்கு நல்லதாக தெரியும். மக்கள் என்ன தேவைக்கு அவங்க என்ன மாடலை சொல்லுதாங்களோ நாங்கள் செஞ்சு கொடுப்போம். அப்போ இது வந்து இப்படி செஞ்சால் நல்லா இருக்கும்னு நாங்கள் ஒரு ஐடியா சொல்லுவோம். அப்போ இது நல்லா இருக்கு அப்படிங்கிறது அவங்க வாங்கிட்டு போகிறது இருக்கு. இப்போ முன்னால் வந்து தயிர்க்கணும்னு ஒன்று கொடுப்பாங்க, மூடி கிடையாது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூடி போட்டால் நல்லா இருக்கும்னு இன்னைக்கு மூடி இது இருந்தால் தான் தயிர்க்கணும் வேணும் அப்படிங்கிறது ட்ரெண்டாக போய்கிட்டு இருக்கு. அடுத்தால பார்த்தீங்கன்னா ஒரு கிச்சனை எல்லாங்கும்போது முன்னால் வந்து என்னென்னா சமையல் பண்ணது மாத்திரம் தான் பானை ஐட்டம் எல்லாம் வைப்பாங்க. இன்னைக்கு வீட்டில் பார்த்தீங்கன்னா கருவாட்டு கறி, மட்டன், அந்த மீன்லாம் சாப்பிட்றதுக்கு எங்களுக்கு வந்து தனியாக ஒரு தட்டு தாங்க அப்படிங்கும்போது அதுக்கு தக்கன தட்டு செஞ்சு கொடுத்துருக்கோம். அதுமாதிரி விளக்கு ஐட்டம் முன்னால் பார்த்தீங்கன்னா 1 திருப்பு வாங்கினா 1 வருஷம் வச்சுருப்பாங்க.
இப்போ அப்படி கிடையாது. அப்பப்போ எங்களுக்கு இந்தந்த விளக்குலே சாதா மாடல்னு ஒன்று இருந்துச்சு. இன்றைக்கி என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு தட்டு வச்சு அதுக்குள்ளே ஒரு விளக்கு ஒட்டி அதுக்கு ஒரு மூடி மாதிரி வச்சு தாங்கங்க வைக்கணும். அடுத்தால முன்னால் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வெளியில் மாடாக்குழின்னு ஒன்று இருக்கும். இன்றைக்கி யார் இப்போ என்னென்னா மாடாக்குழி மாதிரியே மண்ணிலே செஞ்சு தாங்க, நாங்கள் ஒரு ஆணி அடித்து தொங்க விட்டு கொடுதோம் அப்படின்னு மக்களுக்கு ஆக்காங்க. அதையும் செஞ்சு கொடுத்துருவோம். மக்களுக்கு என்ன விருப்பமோ அதை நாங்கள் செஞ்சு கொடுத்துக்கிட்டு. இது போக ஏதாவது ஹோட்டல் இல்லை வந்து இந்த ரிசார்ட்லாம் வந்து டெக்கரேஷனுக்காக தொங்க விடுவாங்க அந்த மாதிரியும். ஆமாம், அது செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கும். அதுமாரி இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒவ்வொரு ஹோட்டல்லையும் பார்த்தீங்கன்னா 100 தயிர் 50 தயிர் பிடிக்கிற மாதிரியே பார்த்தீங்கன்னா மண்ணிலே வந்து கொடுவ மாதிரி வாங்கிட்டு போயிடுறாங்க. அதுக்கு மேலே ஒரு சில்வர் பேப்பர் மாட்டி ஒரு சாப்பாடு. இது வந்து உங்களுக்கு தயிர் வந்து நம்ம உடம்புக்கு நல்லது, ஃப்ரிட்ஜில் தேவையில்லை. மீதி தயிரே மிச்சம் இருக்கணுங்க, அது அப்படியே அந்த மண் சட்டியில் இருக்கும்போது ஒன்றும் செய்யாது. இது வாங்கிட்டு போய் நீங்கள் சாப்பிட்டுட்டு பாதி மிச்சம் இருந்தால் கூட நாளைக்கு கூட சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் செய்யாது. அந்த மாதிரி இதுக்கு வந்து மண்பொருள் வேண்டும் தயிர்க்கும். அது சரிங்க, ரொம்ப நன்றி.